ஆண்டவரும் அன்பு இரட்சகரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விளையேற பெற்ற நாமத்தில் அதிகாலை தேவ சமூகத்துல கூடி வந்திருக்கோம் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து ஆண்டவர் மகிமையான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கும் குடும்பங்களுக்கும் செஞ்சு உங்களை கொண்டு மகிமைப்படுத்துவாரார், உங்களை ஆசீர்வதித்து பல மடங்கு பெருக பண்ணுவாராக. தேவ நாமம் மகிமைப்படட்டும். தவடத்தினுடைய ஆண்டவரே அந்த கடைசி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மளை தாங்கி வழிநடத்தி கொண்டு வந்ததுக்காய் கர்த்தருக்கு நம்ம நன்றியோடு என்ன செய்யணும், நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமை பெறட்டும். ஒவ்வொரு நாளும் தேவன் ஒரு வார்த்தைகளை சொல்லி அந்த வார்த்தையின்படியே தேவன் நம்மளை ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறார். ஸோ இந்நாட்களின் கூட நமக்கு சொல்லி ஆசீர்வதிக்கிற அந்த வார்த்தை, உனக்கு கிருபையை தருவேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். உனக்கு கிருபையை நான் தருவேன் என்று சொல்லி கர்த்தர் நம்மளை என்ன செய்யறார், நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஒரு வார்த்தையை கேட்கிற நம்ம இந்த வார்த்தை ஏதோ கேட்டோன்னு விட்டு விடாம கேட்கிற அந்த வார்த்தையை கவனமா நம்ம கை கொண்டு நடந்தாதான் அந்த வார்த்தை நமக்கு என்னவா இருக்கும், நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இப்போ அந்த கேட்கிற அந்த வார்த்தையை ஏதோ நம்ம கேட்டோம், நல்லா இருந்துச்சு பரவாயில்ல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இல்லை குறை சொல்லிட்டோ இல்லை பாராட்டிட்டோ போயிட்டு அந்த வார்த்தையின்படி நம்ம நடக்காத போயிட்டோம்னா நிச்சயமாகவே இந்த வார்த்தை நமக்கு என்னவா இருக்காதுன்னா ஆசீர்வாதமா இருக்காது. ஏதோ கேட்டோண்ட திருப்தி இருக்குமே தவிர மற்றபடி என்ன இருக்காது, அதனுடைய நன்மையோ அதனுடைய ஆசீர்வாதமோ என்ன செய்யுது நமக்கு கிடைக்காது. நம்ம கேட்கறதோடு மாத்திரம் நம்ம நிறுத்திடக்கூடாது, அதை கேட்கறதுக்கு ஏற்றபடி என்ன செய்யணும், நம்ம ஒவ்வொரு நாளும் நடக்கணும். அநேக காரியம் என்ன செய்யணும், நம்மளி கேட்கறத மாதிரி நடந்தாதான் அது நமக்கு என்னவா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். அதுதான் நமக்கு நன்மையை கொண்டு வரும். வசனத்தை கேட்கறதுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, வசனத்தின்படி நடக்கிறதுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, வசனத்தை நம்மளை பிரியப்படுறதுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அப்படி ஒவ்வொரு காரியத்துக்கு என்ன இருக்குது, ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதங்கள் உண்டு. எதை செய்யறோமோ அந்த ஆசீர்வாதம் என்ன செய்யும், நமக்கு கிடைக்கும். எதை செய்யாத விடுறோமோ அந்த ஆசீர்வாதம் நமக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. நம்ம செய்யறதுக்கு அதுக்குரிய ஆசீர்வாதம் என்ன செய்யும், நமக்கு கிடைக்கும். இப்ப தலைவலிக்கு மாத்திரை போட்டா என்னதான் சுகமாகும், தலைவலி தான் சுகமாகும். வயிற்றுல என்ன செய்யாது, சுகமாகாது. அப்ப வயிற்று வலிக்குன்னு என்ன செய்யணும், மாத்திரை போட்டால்தான் வயிற்றுல என்ன செய்யும், சுகமாகும். அதுக்கு போல ஏதோ ஆலயத்துக்கு வந்தோம் அப்படின்னா ஆலயத்துக்கு வர்றதுனால என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். ஆம இப்ப ஆலயத்துக்கு வர்றதுனால என்ன செஞ்சிடாது, எல்லா விதமான ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிடாது. ஆலயத்துக்கு வர்றதுனால என்ன ஆசீர்வாதம் கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். இப்ப ஆலயத்துல உட்கார்ந்து கேட்கறதுனா கேட்டா கேட்கறதுனால என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். பாடுறதுனால என்ன ஆசீர்வாதம் கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். ஆராதிக்கும் போது என்ன ஆசீர்வாதம் கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். ஜபிக்கும் போது நம்ம என்ன ஆசிரமோ அதுதான் கிடைக்கும். பிரசங்கத்தை கேட்கும் போது என்ன ஆசிரமோ அதுதான் கிடைக்கும். பிரசங்கத்தின்படி செய்யும் போது என்ன ஆசிரமோ அதான் கிடைக்கும். அப்போ ஏதோ ஒன்ன செஞ்சுட்டு மற்றதெல்லாம் என்ன செய்யும், எனக்கு கிடைக்கும் என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம நம்பி ஏமாந்துடக்கூடாது. என்ன செய்யறோமோ அதுக்குதான் நமக்கு என்ன கிடைக்கும், அதுக்கு நமக்கு பலன் கிடைக்கும். நம்ம என்ன செய்யறோமோ அதுக்குதான் நமக்கு என்ன கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். செய்யாம விடுறதுக்கு என்ன கிடைக்காது, ஆசிரம் நிச்சயமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால ஆலயத்து வந்தா மட்டும் போதும் அந்த மனநிலையோடு இருந்துட்டாம ஆலயத்துல சொல்லப்படுற காரியத்தையும் நம்ம கேட்டு அதன்படி நடந்தாதான் நமக்கு என்னவா இருக்குன்னு ஆசீர்வாதம் இருக்கும். ஏதோ நீங்க சொல்றத சொல்லுங்க, நாங்க என்ன செய்யறோம், இருக்கிற மாதிரிதான் இருப்போம்னு போனாக்க நஷ்டம் எனக்கு ஒண்ணும் கிடையாது. சோ அதனால பாதிக்கப்படுறதும் நான் கிடையாது. அது யார்தான் பாதிக்கப்படுவீங்கன்னா, யார் அதை செய்யாம படுறீங்க அவங்க தான் பாதிக்கப்படுவீங்க. சோ அந்த பாதிப்புல இருந்து கத்த என்ன செய்ய மாட்டான்னு மீட்க மாட்டேன். ஆமே அந்த பாதிப்பு என்ன செய்ய மாட்டாரு, மீட்க மாட்டா. சோ மீட்கப்படுறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சாதான் கத்த என்ன செய்வாரு, மீட்குவார. தவிர நான் ஏதோ ஒண்ணு செய்வேன் ஆனா ஆண்டவர் என்ன மீட் எடுத்துருவாரு என்ன செஞ்சிடக்கூடாது, நம்பி நம்ம ஏமாந்துடக்கூடாது. நாம என்ன செய்யறோமோ அதுக்குதான் கத்த என்ன கொடுப்பாரு, பலன் கொடுப்பார். நாம எதை செய்யாத விடுறோமோ அதுக்குரிய பலன் எப்போ சரி அப்பதான் கிடைக்குமே தவிர அதுக்கு முன்ன என்ன செய்யாது, கிடைக்காது. ஒருவேளை காலம் தாழ்ந்து கிடைக்கணும் செய்யறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப காலம் தாழ்ந்து கிடைச்ச என்ன பிரயோஜனம், தண்ணி எப்ப தேவை, தாகம் எடுக்கும் போது தேவை இல்லையா. இப்ப தாகம் எடுக்கும் போது தண்ணி கிடைக்காம இப்ப சாப்பிடல தாகமெல்லாம் தண்ணி தேவையில்லை, அந்த நேரத்தில் தண்ணி குடகுடமா கிடைச்ச என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனமே கிடையாது. அப்போ கிடைக்க வேண்டிய நேரத்துல கிடைக்க வேண்டிய கிடைக்கணும்னா செய்ய வேண்டிய நேரத்தில் என்ன செஞ்சிடணும், செய்ய வேண்டியதை செஞ்சிடணும். இப்ப கிடைக்க வேண்டிய காரியங்கள் கிடைக்க வேண்டிய நேரத்தை கிடைக்காததுக்கு போறதுக்கு காரணம் என்னன்னா, செய்ய வேண்டிய நேரத்துல செய்ய வேண்டியதை நான் செய்யலன்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஆமே கிடைக்க வேண்டிய நேரத்துல
கிடைக்க வேண்டியது எனக்கு கிடைக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, செய்ய வேண்டிய நேரத்தில் நான் என்ன செஞ்சிருக்கல, ஏதோ ஒன்று செய்யத விட்டுருக்கிறேன்னு அர்த்தம் அவ்வளோதான். இப்போ செய்ய அதே செய்ய வேண்டிய வேலையை செய்யக்கூடாத நேரத்தை செஞ்சோன்னா அப்போ அது கிடைச்ச என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனமே நமக்கு கிடையாது. அப்போது செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய நேரத்தில் செஞ்சிட்டோன்னா கிடைக்க வேண்டிய காரியங்கள் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைச்சிடும். ஆமாம், அப்போ கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கல அப்படின்னா ஒன்று புரிஞ்சுக்கலாம், ஆண்டவரை கோவிச்சு பிரயோஜனம் கிடையாது, ஆண்டவரை திட்டி என்ன கிடையாது பிரயோஜனம் கிடையாது. ஏதோ செய்ய வேண்டிய நேரத்தில் நான் செய்ய வேண்டிய என்ன செய்ய போயிருக்கிறேன், செய்யாமல் போயிருக்கிறேன். அதனால தான் எனக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் செய்யலை, கிடைக்க வேண்டிய பொருள் எனக்கு கிடைக்கல. அப்போ அந்த கான்செப்டில் இருந்துட்டு எதை செய்யணும் எப்போ செய்யணுமோ அதை அப்போ என்ன செஞ்சிடணும், செஞ்சு முடிச்சிடணும். இப்போ அப்போ நான் செய்யாமல் மற்றபடிக்கு நான் செய்யாமல் விட்டனாக்க கிடைக்க வேண்டிய என்ன செய்யாது நமக்கு கிடைக்காத போயிடும். அப்போ கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்காம கிடைக்கக்கூடாத நேரத்தில் கிடைச்சி ஒரு பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். அது கேட்டபடி என்ன செய்யுங்க, அப்பப்போ கேட்குறத உட்காந்து கேள்வி முடிஞ்ச அளவுக்கு எதையோ கடன் வாங்குறீங்க, ஒரு வேளை கேட்குறவங்க செல்லு இல்லைன்னா கூட பக்கத்தில் ஏதாவது அந்த செல்லு வச்சிருக்கோம், என்ன செய்யுங்க, கொஞ்சம் நேரம் உட்காந்து என்னங்க இப்படி கேளுங்க. இன்னைக்கு அநேக செல்லு வச்சுன்னா என்ன செய்யறது இல்லாத, கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை. கேட்கறதுக்கு விருப்பம்னா பிரச்சனை எனக்கு ஒன்றும் கிடையாது. நீ செய்தியை கேட்கறது உனக்கு விருப்பம் இல்லைன்னா பிரச்சனை யாருக்கு இல்லை, எனக்கு ஒன்றும் கிடையாது. பிரச்சனை யாருனா உனக்கு தான் பிரச்சனை. கேட்டு அதன்படி செஞ்சால் அது உனக்கு நன்மையை கொண்டு வரும். நீ கேட்காத போனா அது உனக்கு வர வேண்டிய நன்மை தடைப்பட்டு போயிடும், அவ்வளோதான். மற்ற பேட்டுக்கு வேற ஒன்று என்ன செய்யாதுன்னா பெருசாக ஒன்று இருக்காது. நீங்கள் என்ன ஏதோ ஒன்று கிடைச்சிடுச்சு அப்படின்னு போகிறத விட நமக்கு என்ன செய்யணும், எல்லாமே கிடைக்கணும். ஆமாம், கிடைக்க வேண்டிய எல்லாமே கிடைச்சா நமக்கு எல்லாம் இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ சாம்பார் செய்கிறோம்னா இந்த சாம்பாருக்கு சாம்பாருக்குள்ளே போட வேண்டியதெல்லாம் போட்டால் தான் சாம்பார் என்ன இருக்கும், நல்லா இருக்கும். ரசம் வைக்கிறோன்னா அந்த ரசத்துக்கு என்னென்னலாம் போடணுமோ அதெல்லாம் போட்டால் தான் என்ன இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ ரசத்தில் எல்லாம் இருக்குது, தக்காளி மட்டும் இல்லை, ரசம் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா? அம்மாட்டது எல்லாம் இருக்குது. அப்போ தக்காளி எப்போ கிடைக்கும், தக்காளி வாங்குற தக்காளி கிடைக்கிறதுக்கு என்ன செஞ்சால் தக்காளி கிடைக்குமோ அதை செஞ்சால் தான் என்ன கிடைக்கும், தக்காளி கிடைக்கும். இப்போ கொத்தமல்லி கிடைக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்க, கொத்தமல்லி கிடைக்கும், அது செஞ்சால் என்ன கிடைக்கும், கொத்தமல்லி கிடைக்கும். அப்போ ஏதோ ஒன்று செய்யறதுனால ஏதோ ஒன்று என்ன செஞ்சிடாது, கிடைச்சிடாது. ஏதோ ஒன்று தண்ணியை மட்டும் புளியை மட்டும் கரைச்சி ஊற்றிட்டு ரசம் சூப்பராக இருக்குன்னு பார்த்தா நல்லா இருக்குமா? இப்போ என்ன கிடைக்குது, புளி மட்டும் தான் இருக்குது. இந்த புளியை மட்டும் நல்லா கரைச்சி தண்ணியை போட்டு நல்லா கொதிக்க வச்சா ரசம் நல்லா இருக்குமா, ரசமாக இருக்குமா? அப்படி நம்ம இதான் செய்யணும், என்ன செய்யணும், ஏதோ ஒன்று செஞ்சுட்டு நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் எனக்கு கிடைக்கலையே, இதெல்லாம் எனக்கு கிடைக்கலையே. எதையோ ஒன்று செய்யறதுனால எல்லாமே என்ன செய்யாது, கிடைக்காது. எதை செஞ்சா எதை கிடைக்குமோ அது செஞ்சா தான் அது என்ன செய்யும், கிடைக்கும். இப்போ அது கிடைக்கணும் அப்படின்னாக்கா அதை தான் செய்யணும். இப்போ நான் பணம் எனக்கு நிறைய வேணும், பணத்தில் நான் ஆஸ்வதிக்கப்படணும்னா என்ன செய்யணும், காணிக்க தசம் அவங்க என்ன செய்யணும், அவங்க கொடுக்கணும். சுகம் என்ன என்ன செய்யணும், வசனத்துக்கு அவங்க கீழ்ப்படியணும். நான் படுற பிரயாசத்துக்கு நானே சாப்பிடணும் என்ன செய்யணும், அவங்க வசனத்துக்கு பயப்படணும். இப்படி பல காரியம் என்ன செய்யுது, ஒவ்வொரு விதமான செய்கைக்கும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதம் அவங்களுக்கு உண்டு. ஆமே, இப்போ நீங்கள் என்ன செய்யாத விடுறீங்களோ அந்த ஆசீர்வாதம் என்ன செய்யாது, கிடைக்காது. இப்போ நான் ஜெபம் பண்ணுறேன், ஜெபம் பண்ணால் என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். எல்லாமே என்ன கொண்டு வந்துடாது, ஜெபத்தில் கொண்டு வந்துடாது. இப்போ எல்லா ஆசீர்வாதமும் ஜெபிச்சா மட்டும் என்ன செஞ்சிடாது, கிடைச்சிடாது. நான் சொல்கிறேன், இப்போ நான் ஒன்றுமே செய்யலை, நான் ஜெபம் பண்ணுறேன், கதை செஞ்சிருவாரா, செய்ய மாட்டார், அப்படி வேத ஆதாரம் இல்லை. அப்போ நான் என்ன செய்யறனோ அதுக்கு என்ன கிடைக்கும், அவனவன் செய்கிற அந்த பிரயாசத்துக்கு அவனுக்கு என்ன உண்டு, பலன் உண்டு. நீ பிரயாசப்பட்டா பலன் உண்டு, நான் உன்னே சொல்லியிருக்கிறேன். ஒரு நாள் வேலை செஞ்சால் அந்த ஒரு நாள் கூலி கிடைக்கும், ஒரே நாள் ரெண்டு நாள் செஞ்சால் ரெண்டு நாள் கூலி கிடைக்கும், ஒரே நாள் அஞ்சு நாள் வேலையை செஞ்சால் அஞ்சு நாள் கூலி கிடைக்கும். ஒன்றுமே செய்யணும் ஒன்றும் கிடைக்காது, அவ்வளோதான். என்ன செய்யும் அதான் என்ன செய்யும், கிடைக்கும். நான் ஒரு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு எனக்கு ஒரு நாள் கூலி கிடைக்குன்னா கிடைக்காது. நான் ஒரு நாள் வந்து வேலை செஞ்சுட்டேன் கிடைக்கணும். அப்போ நீ என்ன செஞ்சியோ அதுக்கு தான் உனக்கு என்ன கிடைக்கும், பலன் ஆண்டவர் கொடுப்பார். நீங்கள் நம்ம நினைச்சிட்டா ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இப்போ ஆலயத்தை மட்டும் வரணும்னு வச்சுக்கோங்க, ஆலயத்துக்கு வந்து போயிட்டா எனக்கு எல்லாமே என்ன செஞ்சிடணும், கிடைச்சணும்னு எதிர்பார்க்குறோம், அப்படி கிடைக்காது. அப்படி என்ன செய்யாது, ஒரு நாள் அப்படி கிடைக்காது, அப்படி நம்பி ஏமாந்து போகாது.
ஒரு காரியத்தை மட்டும் வந்துட்டோம், இல்ல பைபிளை மட்டும் படிச்சுட்டு எல்லாம் கிடைக்கும்னா கிடைக்காது. பைபிளை படித்தா என்ன ஆசோதம் கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். நான் சொல்ற பிரசாதத்தை கேட்டா என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். ஜபம் பண்ணா என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். உபவாசமான என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு செய்கைக்கும் ஒவ்வொரு வித நன்மை கதை என்ன செஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். இப்ப அதை செஞ்சாதான் அது நமக்கு என்ன கிடைக்கும், அது கிடைக்கும். இப்ப நீ அது செய்யாத மாற்றத்தை எல்லாம் செய்யறன்னா செய்யறதுக்குரிய நன்மை கிடைக்குமே தவிர செய்யாம விட்டதுக்கு என்ன கிடைக்காது, அந்த ஆசோதம் கிடைக்காது. இப்ப ஞானாசனம் எடுத்த நன்மையா அதுதான் கிடைக்கும். இப்ப ஞானாசனம் எடுக்கல எல்லாம் கிடைக்குன்னா கிடைக்காது. நீ ஆலயத்துக்கு வர என்ன செய்யல, ஞானாசனம் எடுக்கல எல்லாம் நன்மை கிடைச்சிருமா, அப்படி கிடைக்காது. ஏன் கிடைக்காதுன்னா ஞானாசனம் எடுத்தா என்ன நன்மையோ அது எடுத்தாது என்ன செய்யும், அது கிடைக்கும். அது எடுக்காதவருக்கு அது என்ன செய்யாது, கிடைக்காது. அப்ப இப்படி நம்ம நினைச்சோம்னா ஏதோ ஒண்ணு வந்த உடனே ஆசை கதமனை ஆசோசிட்டாருன்னு நம்ம நம்பி ஏமாந்து போயிட்டோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நாளும் அவன் செய்கிற கிரிகளுக்கு ஏற்றபடி ஒவ்வொன்றுக்கு என்ன உண்டு, பலன் உண்டு. அது செஞ்சாதான் அது அவனுக்கு கிடைக்கும். அது செஞ்சாதான் அவனுக்கு என்ன கிடைக்காது, கிடைக்கும். வண்டியில எல்லாம் இருக்குது, வண்டி ஓடிடுமா, வண்டி ஓட்டினா ஓட்டினா என்ன போடணும், பெட்ரோலை போட்டதான் வண்டி ஓடும். இப்ப பெட்ரோல் போடாதனா எல்லாம் எனக்கு இருக்குது, வண்டி ஓடணும்னு கிடைக்காது. புது வண்டி வாங்கி நிப்பாட்டியாச்சு, அதுக்கு பெட்ரோலோ டீசல் என்ன செய்யல, போடல, வண்டி ஓடுமா, ஓடாது. அப்ப எது போட்டா வண்டி ஓடும், ஆயில் போட்டா வண்டி ஓடுமா, ஆயில் டேங்க் டேங்கா ஊத்துனா வண்டி ஓடுமாப்பா, ஓடுமா ஜானபால், ஓடுமா, ஓடாதா, ஏன் ஓடாதா, ஆயில குடம் ஓடமா ஊத்துறியப்பா, ஓடாதா. அப்ப வண்டி ஓடணும் என்ன ஊத்தணும், ஒண்ணு டீசலா போடணும் இல்ல பெட்ரோலை போடணும், ரெண்டுல ஒண்ணு போட்டா தானே ஓடும், அது ஓடும். அப்போ வண்டி ஓடுறதுக்காக எதை பண்ணணும், அதை தான் செய்யணும். அப்போ நீ செய்யற ஒவ்வொரு நன்மைக்கும் உனக்கு என்ன உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. நீ செய்யாத போன காரியத்துக்கு தடைப்பட்டு போன ஆசீர்வாதமும் உண்டு. தடைப்பட்டதெல்லாம் எப்ப கிடைக்கணும், செஞ்சாதான் கிடைக்கும். உபவாசத்துக்கு ஒண்ணு இருக்குது, ஜபத்துக்கு ஒண்ணு இருக்குது, கண் விழிக்கிறதுக்கு ஒண்ணு இருக்குது, நைட்ல ஜாம காத்து ஜபிக்கிறதுக்கு ஒண்ணு இருக்குது, அதிகால ஜபித்தா ஒண்ணு இருக்குது. இப்படி பல காரியத்துக்கும் பலவித நன்மையை கதை செஞ்சாண்டவர் வச்சிருக்கிறார். அப்ப எதை செய்யோ அதுதான் உனக்கு கிடைக்கும், எதை செய்யாத விடுறையோ அது என்ன செய்யாது, கடைசி வரலும் கிடைக்காது. அதனால கிடைச்சதை வச்சு சரி பரவாயில்ல நினைச்ச என்ன செஞ்சிடாத, ஏமாந்து போயிடாத. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு கத்த கத்தை வச்சிருக்கிறார், அது செஞ்சாத என்ன செய்யும், அது நமக்கு கிடைக்கும். அப்ப இன்றைக்கு தேவன் என்ன சொன்னா, நான் உனக்கு கிருபை என்ன செய்யறேன், கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப இந்த கிருபை ஒரு மனிதனுக்கு எப்ப கிடைக்கும், இந்த கிருபையினால அவனுக்கு என்ன ஆசோதம் இருக்கும் என்பதுதான் இந்த காலை நேரத்துல நான் உனக்கு கொஞ்ச நேரம் சொல்லி நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டுவார். இதற்கு ஆதாரமா எடுத்துக்கொண்ட வேத பகுதி 117 சங்கீதம் முதலாவது வசனத்தையும் இரண்டாவது வசனத்தையும் வாசித்தோமானால், 117 சங்கீதம் முதலாவது வசனத்தையும் இரண்டாவது, இருக்கிறது ரெண்டு வசனம் தான், இந்த ரெண்டு வசனம் வாசிக்கலாம். எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றி புகழுங்கள். அவர் நம்ம மேல வச்ச அந்த கிருபை எப்படி படுது, பெருசு. அப்ப இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட ஒரு மனுஷனுக்கு பெருசா இருக்கிறது எது அப்படின்னா அவருடைய கிருபை. ஆமே. ஆனா அந்த இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கணும்னா, பணம் தான் பெருசு, இல்ல வசதி தான் பெருசு, இல்ல வாகனம் தான் பெருசுன்னு நம்ம என்ன நினைச்சோம், வாகனத்தையும் வசதியையும் பணத்தையும் நிலத்தையும் இடத்தையும் நம்ம பெருசா நினைக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் எப்ப கிடைக்கும்னா, இந்த கிருபை ஒண்ணு உனக்கு கிடைச்சிட்டா நீ கேட்கறது எல்லாம் உனக்கு கிடைச்சிடும். ஆமே ஆமே. ஒரு மனுஷனுக்கு மிக அவசியமானது, மிக முக்கியமானது எது அப்படின்னா, தேவனுடைய கிருபை. அந்த கிருபையை தான் இந்த காலை நேரத்துல ஆண்டவர் உங்களுக்கு தருவேன் சொல்லி தேவன் நம்மளை ஆஸ்வதிக்கிறார். ஆமே. இந்த கிருபை, இந்த கிருபை அநேகருக்கு விளங்கறது இல்ல. நீங்க முழங்கால் போட்டவனே எத்தனை பேரு ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்கப்பான்னு ஜெபிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நிறைய பேர் என்ன ஜெபிக்கிறோம், சுகத்தை கொடுங்கன்னு ஜெபிக்கிறோம், பணத்தை கொடுங்கன்னு ஜெபிக்கிறோம், வேலையை கொடுங்கன்னு ஜெபிக்கிறோம், கல்யாணம் ஆகணும்னு ஜெபிக்கிறோம், கல்யாணம் ஆனா குழந்தை வேணும்னு ஜெபிக்கிறோம், வீடு வேணும்னு ஜெபிக்கிறோம், வாகனம் வேணும்னு ஜெபிக்கிறோம். எத்தனை பேரு கிருபை வேணும்னு ஜெபிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு நீங்க அநேக இடத்துல அந்த ஆசோதம் பெறாமல் போனதற்கு ஒரு மிக பெரிய காரணம் இருக்கும் என்று சொன்னா, அது என்னன்னா,
கிருபையை நீங்க என்ன செய்யல பெறல. இந்த கிருபையை நீங்க கேட்கல. இந்த கிருபைக்காக நீங்க பிரயாசப்படல. இந்த கிருபைக்காக நீங்க ஆண்டவர் சமூகத்துல என்ன செய்யல கெஞ்சி கேட்கல. அப்ப இந்த கிருபைக்காக என்ன செய்யணுமோ அதை நீங்க என்ன செய்யல செய்யல. இப்ப கிருபையை பெறுவதற்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சாதான் உனக்கு என்ன கிடைக்கும் கிருபை உனக்கு கிடைக்கும். இப்ப கிருபை கிருபை அந்த கிருபைனா என்ன இந்த கிருபைனா என்ன? ஒரு மனிதனுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கிற உதவிக்கு பெயர் தான் கிருபை. என்னங்க? ஒரு மனிதனுக்கு சரியான நேரத்துல கிடைக்கிறது பத்திய உதவி, சரியான நேரத்துல அவனுக்கு கிடைக்கிற உதவிக்கு பெயர் தான் கிருபை. அப்ப கிருபை என்ன? ஒரு அவசரமான நேரம், இல்ல ஒரு இக்கட்டான நேரம், இல்ல ஒரு நெருக்கடியான நேரம், அந்த ஆபத்தான நேரத்துல அவனுக்கு என்ன தேவையோ எல்லா ஆபத்து நேரத்தை ஒண்ணு என்ன செய்யாது தேவை இருக்காது. ஏதோ ஒரு ஆபத்தான நேரத்துல அந்த அந்த ஆபத்தான நேரத்துல அவனுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறாங்க பாத்தியா, அது கொடுக்கறதுக்கு பெயர் தான் என்னதுன்னா கிருபை. ஆமே. இப்ப உனக்கு ஆபத்தான நேரத்துல இல்ல சரியான நேரத்துல தக்க சமயத்துல உனக்கு தேவைப்படக்கூடிய உதவி உனக்கு கிடைச்சிருக்கா? ஆபத்தான நேரம் இல்ல ஒரு தேவையான நேரம் இல்ல ஒரு நெருக்கடியான நேரம், சோ தேவையுள்ள அந்த நேரத்துல உனக்கு தேவையானது கிடைச்சிருக்குமானா? உனக்கு என்ன கிடைச்சிருக்குது? ஆண்டவருடைய கிருபை உனக்கு கிடைச்சிருக்குது. இல்ல தேவையான நேரத்துல எனக்கு தேவையானது எனக்கு கிடைக்கல அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கல? தேவனுடைய கிருபை எனக்கு கிடைக்கலன்னு அர்த்தம். ஆமே. உங்களுக்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்திருக்கிறாரா இல்ல கொடுக்கலையான்றத நீ புரிஞ்சுக்கோ. இந்த கிருபை ஒண்ணு வந்துடுச்சுன்னா உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை காரியமும் உனக்கு என்ன செஞ்சிடும் கிடைச்சிடும். கிருபன என்ன? தக்க சமயத்துல எனக்கு கிடைக்கக்கூடிய உதவிக்கு பெயர் தான் கிருபை. இப்ப தண்ணி வேணும்னு என்ன கிடைச்சிடும்? தண்ணி கிடைச்சிடும். சுகம் வேணும்னு என்ன கிடைச்சிடும்? சுகம் கிடைச்சிடும். பணம் வேணும்னு என்ன கிடைச்சிடும்? பணம் கிடைச்சிடும். பலன் வேணும்னு என்ன கிடைச்சிடும்? பலன் கிடைச்சிடும். திருமணம் நடக்கணுன்ற வயசு நடந்துடும், திருமணம் நடந்துடும். குழந்தை பாக்கி கிடைக்கும் என்ன கிடைச்சிடும்? குழந்தை கிடைச்சிடும். வசதி கிடைக்கிறது என்ன கிடைச்சிடும்? வசதி கிடைச்சிடும். இப்படி உன் வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவையான நேரத்துல அந்த தேவையான கொடுக்கிறார் பாருங்க, அதுக்கு பேர் என்னது? கிருபை. இந்த கிருபை ஒண்ணு மேல இருந்துச்சுன்னா, இந்த கிருபைய கத்தர் உன் மேல வச்சுட்டு இருந்தார்னா நீ போராட வேண்டிய அவசியமே இல்லை. எதுக்கும் என்ன என்ன கிடையாது? போராட வேண்டிய அவசியமே கிடையாது. போன அவசியம் என்ன செய்யுது? கிடையாது. கிட்டத்தட்ட இப்போ இந்த 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 மாதம் மட்டும், இந்த டிசம்பர் மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட பல ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம். பல ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி இந்த டிசம்பர் மாதம் மட்டும். நான் ஒரு ஆள் கட்டி என்ன கேட்கல, கொடுங்கன்னா கேட்கல. கர்த்தர் கட்டியும் கொடுங்கன்னா கேட்கல. ஆண்டவரையும் என்ன செய்யல, எனக்கு இதை கொடுங்கன்னு கேட்கல. ஜனங்க கட்டியும் என்ன செய்யல, பர்சனலாக தனியாக ஒரு நபரை பார்த்து என்ன செய்யுது, எனக்கு தேவை கொடுங்கன்னு என்ன செய்யல, ஆண்டவருக்கு தேவை கொடுங்கன்னு கேட்கல. காமனா சபையில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோம், அதோட சரி. இப்போ உங்களுக்கு சொன்னோம் இல்லையா, கிறிஸ்மஸ் தேவை இருக்கு, நியூ இயர்க்கு இருக்கு, தேவை இருக்கு, அதோட சரி. ஸோ எந்த நபர்கிட்ட என்ன செய்யல, தனிப்பட்ட விதத்தில் என்ன செய்யல, கேட்கல. அப்போ ஒன்று நான் புரிஞ்சுக்கணும், அப்போ அந்த கேட்காத போனதுனாலும் எனக்கு எந்த வேலை என்ன செய்யல, தடைபடவே இல்லை. யார்கிட்ட தனியாக கொடுக்கணும்னு கேட்கல, நீங்கள் எதாவது கொடுத்துருப்பீங்க. நான் யார் என்ன செய்வேன்ல, நான் கதையில் ஒரே வார்த்தை சொன்னேன், நான் யாரையும் என்ன செய்ய மாட்டேன், கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. எப்போ நான் கேட்குறேன்னா, ஒருவேளை நீங்கள் செத்து போயிட்டீங்க அப்படின்னு தெரிஞ்ச நான் என்ன செய்கிறேன், யார் கேட்டாவது கேட்குறேன். யார் செத்து போயிட்டான்? ஏசுநாதர் செத்து போயிட்டாரு, அவர் உயிரோடு இல்லை அப்படின்றது என்னைக்கு எனக்கு தெரிய வருதோ அன்னைக்கு என்ன செய்கிறேன், நான் போய் கொடுங்கன்னு கேட்குறேன். நீங்க உயிரோடு இருக்கும் போது நான் என்ன செய்ய மாட்டேன், யார்கிட்டயும் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. பணவாத ஒரு ஐயா ஒரு வாரமா ஒருத்தர்கிட்ட போராடி நிற்கிறார். என்னன்னா, நான் ஏதாவது என்ன செய்யணும், நான் செய்யறேன், நான் ஏதாவது செய்யறேன், ஏதாவது செய்யறேன்னு.
அவங்க இது வரைக்கும் என்ன செய்யல நம்ம சபைக்கு இன்னும் வரல. அப்ப நான் அவங்க கிட்ட சொன்னேன், அவங்க செய்து எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா நான் ஒரு பழக்கம் வச்சிருக்கிறேன், என்னன்னா எங்களுடைய சபைக்கு வராம சபையை சாராத இன்னொரு நபரிடத்துல இருந்து நான் என்ன செய்யறது இல்லை, எதையுமே வாங்கறது இல்லை. சபைக்கு வராம சபையில இல்லாம சபையில தேவனை ஆராதிக்காம அதான் நம்ம சபையில வேற எங்க கொண்டு போறாங்க. சோ வேற எங்க அங்க போய் கொடுத்து விட்டோம், எனக்கு அது வேண்டாம். என்னுடைய சபையில வந்து தேவன் கையில கொடுத்த சபையில வந்து கர்த்தரை ஆராதிக்காத ஒரு நபரிடத்துல நான் என்ன செய்யறது இல்ல, எதையும் வாங்கறது இல்ல. ஒண்ணு நம்ம ஸ்தாபனத்தை சார்ந்தவங்களா அவங்க இருக்கணும், இல்ல நம்ம சபையை சார்ந்தவங்களா அவங்க என்ன செய்யணும் இருக்கணும். இத ரெண்டையும் தள்ளி ஒரு நபர் இருப்பாங்கன்னா கட்டாயம் என்ன செய்யறது இல்ல அப்படின்ற தீர்க்கமா சொல்லிடுங்க. அதையும் மீறி அவங்க செய்யணும்னு விரும்பினா முதல் கேள்வி என்னன்னா, நீங்க ரெகுலரா சபைக்கு வருவீங்களா? நீங்க ரெகுலரா, நீங்க ரெகுலரா அந்த சபைக்கு வர்ற மாதிரி இருந்தா வாங்கினாங்கன்னு சொல்லல, அதுக்கப்புறம் சொல்றேன். முதல்ல நீ முடிவு பண்ணி சொல்லு எனக்கு. இப்ப அவங்க ரெண்டு ஒரு வாரமா அவங்க கிட்ட போராடுறாங்க, நான் ஏதாவது செய்யணும், நான் ஏதாவது செய்யணும். நான் ஒரு வாரமா போராடுறேன், நீ செய்ய வேண்டியது இல்ல. இப்ப குடுன்னு யாரோ குடுதன் வாங்கி பாயில பண்ணு போல. எங்கட ஜபத்துல ஒரு ஜபம் என்னன்னா, உங்களுக்கு சித்தம் இல்லாத ஒரு பணமும் இந்த காணிக்கு பெட்டிலையும் விழக்கூடாது, எங்க கைக்கும் வரக்கூடாது. யாரோன்னு கொடுக்கட்டாண்டவரே பணத்தை கொடுங்க, நான் கேட்கல. நீங்க அனுமதிக்காத ஒரு பணம், நீங்க கொடுக்க விரும்பாத ஒரு பணம் எங்க விழக்கூடாது, காணிக்கு பெட்டிலையும் விழக்கூடாது, எங்க கைக்கும் வரக்கூடாது. ஆமே, எனக்கு பல ஆயிரம் ரூபாய் தேவை இருக்குதுன்றதுனால யாரோ ஒன்று கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு போன வாரத்தில் அப்படி அந்த அப்படி சொல்றேன் சப மகன் அப்படின்னு நான் இப்படி சொன்ன அங்கேயும் சொல்லியிருக்கேன். அப்படி சொல்லும் போது ஒரு அம்மா அவங்க கடத்தில் போட்டு கலட்டி காணி பயில போட போறாங்களாம். அவங்க சொல்றாங்க, எப்பா இது நான் கஷ்டப்பட்டு எடுத்தது சாமி, அதனால என்ன செய்யாத, வேணான்னு சொல்லிடாத. அவங்க கழுத்துல போட்டுருந்த கலட்டி காணி பயில போட போறாங்க, அது போறதுமே நான் சொல்லியிருக்கேன் என்னன்னு, உங்களுக்கு சித்தமில்லாத ஒண்ணு என்ன செய்யக்கூடாது, இந்த காணிக்கு படிக்க வரக்கூடாது அப்படின்னு சொன்ன வயசான அம்மா, ரொம்ப ரொம்ப வயசாயிச்சம்மா. அந்த அம்மா சொல்றாங்க, அது கண்ணில் கையில காட்டி, இது நான் காணிக்கு பேர்ல போடுறேன், ஆனா இது எப்படி பட்டது அப்படின்னா, இது ஏதோ இது பண்ணி வரல, நான் ஒவ்வொரு நாளா கஷ்டப்பட்டு 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 வேலைக்கு போய் சம்பாதிச்சு எடுத்தது, இது இது என் பசங்க எடுத்ததோ இல்லை எங்க சொந்தக்காரர் கொடுத்த கிடையாது, நானே கஷ்டப்பட்டு எடுத்தது, அதனால என்ன செஞ்சிடாத, இத வேணான்னு சொல்லிடாத. யார் சொல்றது, நீ கொடுத்தா போதுன்னு வாங்கறது இல்ல, அப்படி கொடுக்கறால அதுல இதுல கொடுக்கல கொடுத்ததுல ஒரு ரெண்டு மூணு பேரு என் அவங்களுடைய திராணிக்கு கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. நான் கொடுக்கும்போது அப்ப பாக்கல, வாங்கிட்டு போயிட்டோம். ஒரு வீட்டுல போய் பார்க்கும்போது பார்த்தா இருந்துச்சு. உடனே அவங்களுக்கு போன் பண்ணி சொன்னேன், நீங்க கொடுத்துனுங்கிறது உங்களுக்கு இதுக்கு அதிகமா இருக்கு, அதனால என்ன செய்யறேன்னா அதுல பாதி வேணா எடுத்துக்கிறேன், மீதி பாதி என்ன செய்யறேன் உங்களுக்கு நான் கொடுத்துறேன். கைக்கு வந்த பிறகு ஏன் நான் சொல்றேன்னா, எனக்கு எதுக்கு பணம் தேவைன்னு அவசியம் எனக்கு இல்ல. இப்ப நான் என்ன வசதியா வாழணும், என் பொண்டாட்டு படிச்சு சொத்து சேர்க்கணும், எனக்கு என்ன தேவை, பணம் தேவை. நான் பணம் வேணும்னா அங்கே இருந்திருப்பேன், இங்க வர வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. எனக்கு சம்பாதிக்க முடியாமலையோ சம்பாதிக்க தெரியாமலையோ எங்க வரல, இந்த பைபிள் வச்சுக்கிட்டு வரல. ஒரு நாளைக்கு நான் ஆயிரக்கணக்கான ரூபாய் சம்பாதிச்சிருந்தாலும் அன்றைக்கு நான் சொல்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய ஒவ்வொரு நாளும் சம்பாதிச்சிருந்தாலும் அது எனக்கு அந்த பணம் வேணான்னு தூக்கி போட்டுதான் எங்க வந்திருக்கா பைபிள் தூக்கி வந்திருக்கும். நான் எங்களுக்கு வந்து நீங்க கொடுத்தா போதும் அப்படின்னு வாங்குற கண்டிஷன் இல்ல. அப்படி இருந்தும் அப்படி 200 ரூபாய் சொல்லிட்டேன், அவங்க இல்ல இல்ல நாங்க மனப்பூர்வமா தான் கொடுத்தோம், எங்களுக்கு இருக்குது, இருக்கிறதுனாலதான் அதை கொடுத்த, நீங்க கட்டாயங்களை திரும்ப கொடுக்க கூடாது அப்படின்னு அவங்க கம்பல் பண்ணி சொன்ன பிறகுதான் அந்த பணத்தை எடுத்திருக்க. இப்படி பண்ணிய அந்த மாசத்துல மட்டும் பல 1000 ரூபாய் செலவு பண்ணிருக்கு. ஏன்னா சொல்றேன்னா, தேவனுடைய கிருபை மட்டும் இருந்துட்டா போதும் உனக்கு. இன்னைக்கு கிருபைய விட்டுட்டு வேற எல்லாவற்றையும் கேட்கறோம், ஆனா எதை மட்டும் கேட்கறதே இல்ல. கிருபைக்காக மட்டும் பிரயாசப்படுறதே கிடையாது, கிருபைக்காக மட்டும் பிரயாசப்படுறதே கிடையாது. கிட்டத்தட்ட இந்த வந்த லாக்டவுன்ல மட்டும்
என்னுடைய கணிப்படி 7.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கு இந்த லாக்டவுன்ல மட்டும். ஒரு பைசா தான் கிடையாதுனா, நான் யார்கிட்ட கேட்டதும் கிடையாது, கடன் வாங்கினதும் கிடையாது. 10 ரூபாய் யாராவது ஒரு ஆள் வந்து நீங்க எனக்கு கொடுக்கணும், ஒரு ஆள் என்ன செய்ய முடியாது, கையை நீட்டவும் முடியாது. ஏன் நான் சொல்றேன்னா, எனக்கு குடும்பம் இருக்குது, எனக்கு சொந்த பந்தம் இருக்குது, நீங்க சந்திக்க அத்தனை பிரச்சனை விட எனக்கு அதிகமாவே இருக்கு. ஒரு நாளும் கத்திராக்கி எனக்கு கொடுங்க நான் கேட்கல. ஜனங்க கட்டி எனக்கு பர்சனலா தனியா காமனா அனௌன்ஸ் பண்றது வேற. நான் தமிழ சொல்ற இப்படிப்பட்ட தேவை இருக்கு அவ்வளவுதான். அப்படியே கொடுத்தாலும் தேவையானது வரக்கூடாதுன்றேன், அதே மாதிரி கொடுத்தாலும் அதிகமா இருந்தா திரும்ப கொடுக்கறேன்னு சொல்றேன். இதுல ஏதோ விளையாட்டுன்னு சொல்லல, நான் சொல்றேன். ஆளை கூட நிறுத்த முடியும், அவங்கள கேட்டுக்குவாங்க. நிட்டு 3 பேருக்கு மேல நான் சொல்றேன், தம்பி உங்களுக்கு அதிகமா இருக்கு, நான் பாதி எடுக்கிறேன் பாதி கொடுக்குறேன். அவன் இல்ல இல்ல, இது நான் ரொம்ப நாளா நினைச்சிருந்தேன், எனக்கு இருக்குது, இருக்கதான் என்ன செஞ்சிருக்கிறேன், நான் கொடுத்துருக்குறேன். நீங்க கம்பல்சரி கட்டாயமா நீங்க வச்சுதான் ஆகணும், நீங்க கொடுத்த கூட வாங்க மாட்டேன்னு கம்பல் பண்ணி சொன்ன பிறகுதான் அந்த பணத்தை நான் கையில் எடுத்திருக்கோம். ஏன் சொல்றேன், இதுக்கு கர்த்தருடைய கிருபை ஒண்ணு மேல இருந்துட்டா போதும். உனக்கு எந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அந்த நேரத்துக்கு அந்த காரியம் உனக்கு கிடைச்சிட்டே இருக்கும். இன்னைக்கு கிருபைய மட்டும் விட்டுட்டு வேற எல்லாவற்றையும் என்ன செய்யறோம், நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு எத்தனை பேர் கிருபைக்காக போராடுற, ஆண்டவர் உங்க கிருபை எனக்கு வேணும்பா, உன் கிருபை எனக்கு இருந்தா போதும், உன் கிருபை மட்டும் இருந்தா போதும்னு. ஆண்டவருடைய கிருபைக்காக பிரயாசப்படுறவங்க, ஜெபம் பண்றவங்க, உபவாசம் பண்றவங்க எத்தனை பேரு? இந்த கிருபைக்காக மாத்திரம் இந்த வருஷத்துல நான் சாப்பிட்டனால என்னுடைய கணக்கு கணக்கின்படி 90 நாளுக்குள்ள 100 நாளுக்குள்ளதான் இருக்கும். ஒரு வருஷத்து நாள், ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள், 365 நாள்ல இந்த வருஷத்துல என்னுடைய கணக்கின்படி சரியா இருக்குன்னா 90 லிருந்து 100 நாளைக்குள்ள இருக்கும். மீதி எத்தனை நாள், ஒரு 100 கணக்கு வச்சுக்கோ, மீதி எத்தனை நாள், 265 நாள் உபவாசம் மட்டும் இருக்கிறோம். 265 நாள் உபவாசம் மட்டும் இருந்திருக்கிறோம். எதுக்கு? பணம் கொடுக்கணும் கேட்கறதுக்கு இல்ல, சொத்தை கொடுக்கணும் கேட்கறதுக்கு இல்ல, என் பிள்ளைங்க செழிப்பா வாழ்றதுக்கு இல்ல. உடனே உனக்குதான் கிருபை எனக்கு வேணும், கிருபை எனக்கு வேணும், எனக்கு கிருபை எனக்கு வேணும். இந்த கிருபைக்காக மாத்திரம், இந்த கிருபைக்காக மாத்திரம் போராடுறோம். ஏன்? இந்த கிருபை கிடைச்சிட்டா உன் வாழ்க்கையில அத்தான காரியம் என்ன செஞ்சிடும், உனக்கு கிடைச்சிடும். ஆனா இந்த கிருபைய விட்டுட்டு நீ மற்றது எல்லாவற்றையும் தேடுற, அதனாலதான் என்ன செய்ய முடியலன்னா, நீ கேட்கறதையும் கொடுக்க முடியல, நீ எதிர்பார்க்கறதையும் கொடுக்க முடியல, நீ போராடுறதையும் கொடுக்க முடியல. இந்த குருபைக்காக ஒண்ணு மட்டும் போராடு, பணத்தை விட்டுடு, சொத்து விட்டுடு, எல்லாத்தையும் விட்டுட்டு நீ எதுக்கு மட்டும் போராடு, இந்த கிருபை வேணும்பா, எனக்கு கிருபை வேணும்பா, இந்த கிருபைய கொடுங்கப்பான்னு இந்த கிருபைக்காக மாத்திரம் போராடு. இந்த கிருபைக்காக மாத்திரம் நீ போராட ஆரம்பிச்சிட்டாலே உனக்கு என்ன கிடைச்சிடும், உன் வாழ்க்கைக்கு தேவையான, உன் குடும்பத்துக்கு தேவையான, உனக்கு தேவையான அத்தனை காரியத்தையும் கர்த்தர் எங்க வச்சிருக்காருன்னா இந்த கிருபையில் தான் வச்சிருக்கிறார். ஆமே. அப்ப அந்த கிருபை கிடைச்சிட்டா எனக்கு எல்லாமே கிடைச்சிடும். அதனாலதான் சங்கீதகன் சொல்றான், அவர் எனக்கு மேல வச்ச அந்த கிருபை அது சின்ன செல்ல, என் வாழ்க்கையில் இருக்க எதெல்லாவற்றையும் விட இதுதான் பெருசு. அவர் எனக்கு மேல வச்சாரு பாரு, அந்த கிருபை தான் எனக்கு பெரியது என்று சொல்லி அந்த சங்கீதகன் சொல்றானா. அப்ப அந்த கிருபையில, அந்த கிருபையில தான் உன் வாழ்க்கைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு அத்தனை காரியமும் எங்க வச்சிருக்கிற ஆண்டவனா, தேவனுடைய கிருபையில் தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆமே ஆமே. அப்ப தேவனுடைய கிருபையில தான் எல்லாமே இருக்கு. அப்ப அந்த கிருபை கிடைச்சிட்டா எல்லாமே கிடைச்சிடும். இந்த கிருபை எப்போ ஒரு மனுஷனுக்கு கிடைக்கும்? அப்ப இதுவரைக்கும் எனக்கு தேவையான நேரத்துல தேவையானதை கிடைக்காத போனதுக்கு என்ன காரணம்? தேவையான நேரத்துல எனக்கு தேவையானது எனக்கு கிடைக்காத போனதுக்கு என்ன காரணம்? கர்த்தருடைய கிருபை என் மேல இல்லை. அந்த கிருபைக்கு நான் சொன்ன கிருபனை என்ன, தேவையான நேரத்துல தேவையானவைகளுக்கு கிடைக்கிறது பத்தியா, அதுக்கு பேர் தான் கிருபை. உனக்கு தேவையான நேரத்துல உனக்கு தேவையானது இது வரைக்கும் உனக்கு கிடைக்கலன்னா
இந்த கிருபையில எங்கேயோ தகராறு இருக்குது. எங்க தகராறு இருக்குது? உன் ஜபத்துல தகராறு இல்ல, உபவாச தகராறு இல்ல, உன்னுடைய அழைப்புல தகராறு இல்ல, நீ ஆலயத்துக்கு வரதுல பிரச்சனை இல்ல. பிரச்சனை எங்க இருக்குன்னா, தேவன் உனக்கு மேல வைக்கிற கிருபையில ஏதோ பிரச்சனை இருக்குது. அந்த கிருபை போதுமான அளவுக்கு உனக்கு கிடைச்சிருந்தா உன் வாழ்க்கைக்கு தேவன ஒன்றையும் நீ என்ன செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது, போராட வேண்டிய அவசியமே கிடையாது. நீ போராடாமலே கர்த்தருக்கு என்ன செஞ்சிருப்பா, உனக்கு கொடுத்துட்டு இருப்பார். ஆமே. அப்ப இந்த கிருபை எனக்கு எங்கேயோ, இந்த கிருபை எனக்கு நான் கோட்டை விட்டதுனாலதான் எனக்கு தேவையானது தேவையான நேரத்துல என்ன செய்யல, எனக்கு கிடைக்கலன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமே. இந்த கிருபை ஒரு மனுஷனுக்கு எப்ப கிடைக்கும், எது கிருபை, இத ரெண்டு மட்டும் சொல்லி இந்த கிருபை அந்த நேரத்துல அவனுக்கு என்ன கிடைச்சோம்னா உதவியை கொடுத்து வேகமா சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தருக்கு உதவி செய்வார், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த கிருபை ஒரு மனுஷனுக்கு எப்ப கிடைக்கும்னா, யாக்கோப்பு எழுதின நிருபம் 4 யாக்கோப்பு 4:7 8 நம்ம வாசித்தோமானால், ஆகையால் தேவன் 6 கூட படிமா, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ. அப்ப இந்த கிருபை எப்போ ஒரு மனுஷனுக்கு கிடைக்கும் அப்படின்னா, தாழ்மை ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கும் என்று சொன்னா, அந்த தாழ்மை உள்ளவனுக்கு தான் கர்த்தர் என்ன கொடுக்க விரும்புறாரு, என்ன கொடுக்க விரும்புறாரு, கிருபையை கொடுக்க விரும்புகிறார். அப்ப நீங்க தாழ்மைன்ற ஒரு சுபாவம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா, தாழ்ந்து போ அப்படி சொல்லுவாங்க இல்லையா, தாழ்ந்து போ இல்ல தாழ்மையா இரு, அப்படி தாழ்மைன்றதுக்கு நம்முடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்கா, தாழ்மை நமக்கு இருக்கா, தாழ்மை இந்த தாழ்மை மட்டும் உனக்கு இந்த கிருபையை பெறது வேற வழியே இல்லைங்க. ஜெபிக்கதான் என்ன வராது, கிருபை வராது. கிருபை வந்தாதான் ஜெபமே வரும். நீ ஜெபிக்கிறதுனால என்ன வராது உனக்கு, கிருபை உனக்கு வராது. ஜெபிக்கிறதுனால என்ன நன்மை, அதுதான் உனக்கு கிடைக்கும். கிருபை உனக்கு வேணும் அப்படின்னா அந்த நபர் யாரா இருக்கணும், அந்த நபர் யாரா இருக்கணும், தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும். இன்னைக்கு தாழ்மை உனக்கும் எனக்கும் இருக்கா, தாழ்மைனா என்ன, எது நடந்தா எனக்குள்ள தாழ்மை இருக்குன்னு அர்த்தம். இந்த தாழ்மை உனக்குள்ள எனக்குள்ள வராத வரைக்கும், இந்த தாழ்மைக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாத வரைக்கும் என்ன கிடைக்காதுன்னா, கிருபை கிடைக்காது. ஆமே ஆமே. இப்ப கிருபை கிடைக்கலன்னா தேவையான நேரத்துல தேவையானவைகள் கிடைக்காது. இப்ப தேவையான நேரத்துல தேவையானதை கிடைக்கலன்னா, அப்ப தேவையில்லாத கிடைச்ச என்ன பிரயோஜனம், தேவையான நேரத்துல தேவையானது கிடைச்ச எப்படி இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்குமா, நல்லா இருக்கும். இப்ப தேவையான நேரத்துல தேவையானது கிடைக்காத, அது தேவையே இல்லாத நேரத்துல கிடைச்சா அது என்ன பிரயோஜனம், பிரயோஜனமா, அதனால சந்தோஷப்படுவீங்களா, இது மட்டும் அப்ப கிடைச்சிருந்தா, இது மட்டும் இப்ப கிடைச்சது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிடைச்சிருந்தா எப்படி நினைக்கும், நான் நினைக்குமே, ஆனா இப்ப கிடைச்ச என்னது, என்னது கடக்கட்டும், என்ன பண்ணட்டும், கடக்கட்டும், எங்க அது ஓரமா கிடைக்கட்டும், இப்படி நிறைய ஓரமா கிடைக்குது. ஏன் அப்படின்னா, நீ தேவையான நேரத்துல உனக்கு தேவையான என்ன செய்யல, உனக்கு கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்னா, கிருபை உனக்கு மேல இல்ல. அந்த கிருபை எப்போ உனக்கு கிடைக்கும் அப்படின்னா, கர்த்தருக்கு முன்னாடி நீ எப்ப தாழ்மையா நடக்கிறையோ அப்பதான் உனக்கு என்ன கிடைக்கும், தேவனுடைய கிருபை கிடைக்கும். இப்ப தாழ்மை ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அவன் எப்படி நடப்பான், ஆமே, தாழ்மை ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அவன் எப்படி நடக்குவான், எப்படி பேசுவான், எப்படி செயல்படுவான். அப்ப அந்த செயல்பாட வச்சுதான் நம்ம என்ன செய்ய முடியும், ஒரு மனுஷனுக்குள்ள தாழ்மை இருக்குதா இல்லையான்றதையே நம்ம என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஆமே. எப்ப கண்டுபிடிக்க முடியும், ஒரு மனுஷன் செயல்படுகிற விதம்,
ஒரு மனுஷன் செயல்படுகிற விதம். அந்த ஆறாம் வசனம் மீண்டும் வாசிமா. அங்க சொன்னாரு அவர் மேல் வச்ச கிருபை அவர் நம்ம வச்ச கிருபை வெறுப்புனாரு. இங்க யாக்கோபு சொல்றாரு அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரு. அப்ப அதிகமான கிருபை என்ன அர்த்தம்? ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு விதமான கிருபை தேவை. ஆமே. வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு கிருபை தேவை, வண்டிக்கு அந்த பெட்ரோல் போடுறதுக்கு ஒரு கிருபை தேவை, அந்த வண்டியை சரி பண்றதுக்கு ஒரு கிருபை தேவை. எல்லாரும் மெக்கானிக்கல் தான், மெக்கானிக்கலா? ஆனா சரியான மெக்கானிக்கல் ரெண்டு பேர் இருப்பாங்க பாத்தீங்களா? அவங்கிட்ட கொடுத்த உடனே இந்த வண்டியை ஓட்டி பார்த்த உடனே சொல்லிடுவான், என்ன இந்த வண்டியில இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிடுவான். சொல்லிடுவானா? கட்டுறதுக்கு ஒரு கிருபை, இடிக்க ஒரு கிருபை, வாங்க ஒரு கிருபை, விற்க ஒரு கிருபை, எல்லாவற்றுக்கும் ஒன்னே ஒன்று என்ன செய்யாது? அதாங்க சொல்றாரு அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரு. அப்படின்னா என்னென்ன காரியம் செய்யறதுக்கு உனக்கு தேவையோ அந்தந்த வேலையை செய்வதற்கு உனக்கு என்ன கொடுக்கிறாரு? கிருபையை தேவன் கொடுக்கிறார். கிருபை இருந்தாதான் எல்லா காரியத்தையும் எப்படி செஞ்சு முடிக்க முடியும்? சரியா நீ செஞ்சு முடிக்க முடியும். அப்ப அந்த கிருபை அப்படின்னா என்ன? இந்த கிருபை ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அவன் எப்படி செயல்படுவான் என அறிஞ்சுக்கணும்னா, பிலிப்பியரின் புஸ்தகம் பிலிப்பியர் 2:4-5 வாசிக்கலாம். பிலிப்பியரின் புஸ்தகம் 2:4-3 கூட நீங்க வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டில் பிலிப்பியரின் நிருபம் 2:3-4:5 கொஞ்சம் நிறைய பகுதி இருக்குது. ஆனால் ஒரு காரியத்தை மட்டும் இன்னைக்கு கவனிச்சுக்கணும்னா, பிலிப்பியர் 2:3-5 ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மன தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் நிறைய காரியத்துல இதுல ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஒருவரை ஒருவர் தங்களிலோ மேன்மையானவர்களாக என்ன கடவுள். ஒரு மனுஷனுக்கு தாழ்மை இருந்தா அவன் என்ன விட என்ன பெரிய ஆளு அப்படி சொல்ல மாட்டோம், அவனை விட நான் சின்ன ஆளுன்னு சொல்லுவோம். ஆமே. எதுங்க தாழ்மை? ஏகப்பட்ட காரியம் அதுல, நிறைய விஷயம் அதுல இருக்கு. இன்னைக்கு நீங்க விலைக்கு உன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன், என்னன்னா தாழ்மை ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா ஒரு சின்ன பையனை பார்த்தா கூட நம்ம என்ன நினைப்போம்னா அவன் பெரிய ஆளு, பண்ண திட்டத்தை சொல்ல மாட்டோம், மனப்பூர்வமா அவனுடைய காரியங்கள் என்ன செய்வோம், அவன் நம்மளை விட என்னது, எனக்கு அவனை விட நான் சின்ன ஆளுதான், என்ன விட அவன் யாரு பெரிய ஆளுன்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை ஒரு கத்தோடைய பிள்ளைகளுக்கு இருக்குமானா, நீ என்ன விட என்ன உள்ளவங்க, என்ன உள்ளவங்க, தாழ்மை உள்ளவங்க. இப்ப பெரியவங்க சும்மா நினைச்சிட்டு மட்டும் போயிருது இல்ல, இப்ப அந்த பெரியவங்க நினைக்கிறோமோ அவங்க சொன்னா இந்த சின்னவங்க என்ன செய்யணும். இப்ப நம்ம வீட்டுல சொல்லுவோம் இல்லையா, நீ பெரிய ஆளு, நான் சொன்ன செய்ய மாட்டேன் அப்படி சொல்லணும் தானே, அது பழக்கம் இருக்கு தானே. அவன் பெரிய ஆளு, அவன் சொன்ன செய்ய மாட்டான், நீ பெரிய ஆளுப்பா, நான் சொன்னப்ப நீ செய்வியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப எது தாழ்மை, எது பெரியவன், எது பெரியவன், எது சின்னவன், அந்த பெரியவன் யார நினைக்கிறீங்களோ அவன் சொல்றத இந்த சின்னவங்க என்ன செய்யணும், கேட்டு நடக்கிற பழக்கம் இருந்தா நீ உண்மையிலே அவங்க யார நினைச்சிருக்கிற, பெரியவங்களா, உன்னை விட அவங்க பெரியவங்களா நினைச்சிருக்கிற. இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம், நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, அப்படி என்ன அர்த்தம், நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது, வெளியில சொல்லல மனசுக்குள்ள நினைச்சிருந்தா அதுக்கு என்ன அர்த்தம், என்ன விட நீ யாரு குறைஞ்ச ஆளுதான், என்ன விட நீ சின்ன ஆளுதான், நீ சொல்லி நான் கேட்டுருணுமா அப்படின்ற எண்ணம் ஒரு கத்தோட பிள்ளைகளுக்கு இருந்தா உனக்குள்ள என்ன இல்ல, என்ன இல்ல, தாழ்மை இல்ல. இப்ப இருக்க தாழ்மைன்னு பாருங்க, யார் சொன்னா நீ கேப்ப, அவங்களதான் நீ பெரிய ஆளா நினைச்சிருக்கிற, யார் சொன்னாலும் கேப்பியா இல்ல யாராவது சொன்னதான் கேப்பியா,
ரெண்டு பேரும் வார்த்தை. யார் சொன்னாலும் கேப்பியா, இல்ல யாராவது சொன்னதான் கேப்பியா? ஆமே. வழக்கமா எங்க பிள்ளைங்க ஏதாவது விளையாட்டு வேலை சொன்னா கூட நான் யோசிப்பேன், இந்த வார்த்தை ஏன் சொல்றேன் திடீர்னு சொல்றாங்களே, இந்த வார்த்தை ஏன் சொல்றாங்களே அப்படின்னு. குறிப்பா சொல்றேன்னா சொல்லிக்க நினைக்கிறேன். ஒரு நாள் சாப்பிட பாசிங்க விடுந்துட்டு சாப்பிட போறனால அப்படியே சொல்றேன்னு கரெக்டான ஞாபகம் இல்லை. சாப்பிட போறேன், நைட்டு சாப்பிட போறேன். அன்னைக்கு எங்க வீட்டு வேணும்னு சொன்னா முட்டை வச்சு வச்சிருக்கேன், முட்டை வச்சு வச்சிருக்கேன். எங்க பெரிய பண்ண சொன்னா அப்பாவுக்கு முட்டை நான் பிடிக்காத, அவ கிண்டலுக்கு என்ன சொல்றா, அவ கிண்டலுக்கு சொல்றா அப்பாவுக்கு முட்டைன்னா பிடிக்காத. உடனே அப்ப யோசனை பண்ண, ஓ அப்ப நீங்க முட்டை சாப்பிடக்கூடாது யார் விரும்புறாரு, கத்தர் விரும்புறாரு, அன்னைக்கு வச்சு அடுத்த முட்டி. ஏன்னா சொல்றேன்னா, அவ கிண்டலுக்கு சொன்னாலோ அவ விளையாட்டுக்கு சொன்னாலோ அது பிளான் பண்ணி சொன்ன தெரியாது. வார்த்தை, ஒரு வார்த்தை எனக்கு நேரம் வந்துருச்சு. இப்ப இந்த வார்த்தையே நான் எடுக்கிறேன்னா அவ விளையாட்டுக்கு சொல்றா போ அப்படி சொல்லிட்டு போறனா, இல்ல அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறனான்றத நான் என்ன செய்யணும், கவனிக்கணும். இன்னைக்கு கவனிப்பேன், இன்னைக்கு என்ன செய்யறேன், கவனிக்கிறேன். இந்த நாட்டுல கொஞ்சம் அந்த கிட்டத்தட்ட இந்த இதுல மட்டும் ஒரு 50 புடவை கொடுத்துருக்கோம். இந்த கிறிஸ்துமஸுக்கு மட்டும் ஒரு 50 புடவை நான் கொடுத்துருக்கோம். அப்படி கொடுக்கும்போது நான் லிஸ்ட்ல பேர் எழுதணும். சரி, ஏன்னா என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது, நம்ம இதில் விடுபட்டக்கூடாது. அப்புறம் அவங்களுக்கு நம்ம கொடுக்காம மனசை அமைச்சக்கூடாது, நம்ம அது இது வந்துடக்கூடாதுன்றதெல்லாம் ஒரு பேப்பர் எடுத்து உட்காந்து லிஸ்ட் எழுதுறோம். அப்படி எழுதும்போது எழுதினு வரும்போது சம்மதமில்லாத ஒரு நபரை எங்க சின்ன பண்ண சொல்கிறேன், ஆமாம் இவங்களுக்கு நீங்கள் எழுதலையே பேரை, அவங்க யாருன்னா ஆரம்ப சபைக்கு வந்தவங்க, ஆனால் இப்போ 2 வருஷம் என்ன செய்யலவங்க வரலை. இப்போ நான் சொன்னால் சபைக்கு வரலன்ட்டு நான் என்ன செய்யிருக்கிறேன், சபைக்கு வந்தவங்கள அவனுடைய அந்த லிஸ்ட் படி எழுதினுக்கிறேன். அவன் உடனே சொல்றா, அவங்க பேரை நீங்கள் எழுதலையே. இப்போ நான் என்ன சொல்ல, இப்போ என்ன சொல்றது நான், அவங்க சபைக்கு வரலன்னு சொல்றதா இல்லை கத்தத்துக்கு கொடுக்க சொல்கிறான்னு நினைக்கிறதா, நான் என்ன நினைக்கிறது இப்போ, அவங்களால அமைதியாரு அப்படின்னு சொல்லாமா, சொல்ல முடியுமா முடியாதா? உடனே நான் நினச்சேன், ஓ அப்ப அவங்களுக்கு கொடுக்கணும்னு யார் விரும்புறாரு, கர்த்தர் விரும்புறார். எழுது லிஸ்ட்ல பேர் நீட்டும். ஏன்னா சொல்றேன்னா, சின்னவங்க சொல்றாங்களோ பெரிய அது கணக்கில்ல, ஒரு நபரை நீ எப்படி நினைக்கிற, ஒரு மனுஷன் நீ எப்படி நினைக்கிற, உன்னை விட அவங்க பெரியவங்க நினைக்கிறியா, இல்ல உன்னை விட அவங்க குறைஞ்சவங்க நினைக்கிறியா? இந்த நினைவுல தான் உன் பெருமையும் வெளிப்படும், தாழ்மையை வெளிப்படும். ஆமே. என்ன வெளிப்படும், இன்னைக்கு அதே ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே என்ன தாழ்த்தி ஒப்பு, அது தாழ்மை இல்ல, என்ன தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன், அது இல்ல தாழ்மை, அது வாயில சொல்றது இல்ல, இல்ல வாழ்க்கையில இருக்கா? அப்ப வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு தாழ்மை இருந்தா வேதம் சொல்லுது அவன் தங்களிலும் மற்றவர்களை எப்படி என்ன வேணாம் மேன்மையாக அவன் எண்ணுவான். என்ன விட அவங்க ஏதோ ஒரு காரியத்துல பெரியவங்க, என்ன விட அவங்க ஏதோ ஒரு காரியத்துல சிறந்தவங்க, என்ன விட அவங்க உயர்ந்த ஸ்தானத்தை நினைக்கிற பத்தியா, அந்த நினைவுகளுக்கு பெயர் தான் தாழ்மை. இது உனக்குள்ள எனக்குள்ள இருந்தாதான் என்ன கிடைக்கும், கிருபை கிடைக்கும். இன்னைக்கு மற்றவங்களை விட நம்மளதான் நம்ம உயர்த்தி மற்றவங்களை தாழ்மையா நினைக்கிறமே தவிர, மற்றவங்களை தரக்குறவா நினைக்கிறமே தவிர, மற்றவங்களை குறைஞ்சவங்களா நினைக்கிறமே தவிர, என்ன விட அவங்க பெரியவங்கன்றத நீ என்ன செய்ய முடியல, நீ என்ன செய்ய முடியல, நினைக்க முடியல. எதுங்க தாழ்மை, எது தாழ்மை? உன்னை விட உன் குடும்பத்துல உள்ளவங்களை உயர்வா நினைக்கிறியா, உன்னை விட சபையில உள்ளவங்களை உயர்வா நினைக்கிறியா, உன்னை விட பெருசா யார நினைக்கிற? அப்படி நினைச்சிருந்தா அவங்க என்ன செய்யணும், அவங்க சொல்றத அவங்க என்ன செய்யணும், செய்யணும். அது செஞ்சாதான் அதுக்கு என்ன பேரு, இவங்களை விட அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, உயர்வா நினைச்சிருக்கிறாங்க. அப்ப யார் சொன்னாலும் நான் என்ன செய்யறது இல்ல, கேட்கறது இல்லை அப்படின்னா, என்ன நினைவுல வாழ்ற, என்ன விட எல்லார விட நான் தான் பெருசு, அவங்க என்ன சொல்லி நான் என்ன கேட்கறது,
அந்த மனதில் இருக்கிற வரைக்கும் கிருபை ஒரு நாளும் கிடைக்காது. நீ நினைக்காத பத்தி பிரச்சனை இல்லை, நீ நினைச்சு உட்காந்து யாரும் அதெல்லாம் முடியாது ஏன் நினைக்கிற அப்படி யாரும் ஒன்று கேட்க மாட்டாங்க. என்ன கிடைக்காது, கிருபை கட்டாயிரும் அவ்வளவுதான். இந்த கிருபை கட்டானாலே வரவேண்டிய நேரத்தில் வர வேண்டிய எல்லாமே கட்டாயிரும், கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்க வேண்டிய எல்லாமே கட்டாயிரும். கட்டான பிறகு எப்போ அது கிடைக்கிறது, உங்களுக்கு எப்போ அது கிடைக்கிறது? அப்ப கட்டாயிருச்சுன்னா திரும்ப அது கிடைக்குமா? தெரியாது. ஒன்னு புரிஞ்சுக்கணும், இந்த கிருபை தான் ஒரு மனிதன் என்ன செய்யும். நம்ம ஆண்டவராக இயேசு இந்த தாழ்மைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆமே, யார் ஆண்டவராகிய இயேசு. அந்த பிலிப்பை வாசிக்கும் போது சொல்லுவாரு, அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மைத்தாமே தாழ்த்தி என்ன செஞ்சாராம், கீழ்ப்படிந்தார்னு சொல்லிட்டு அந்த பிலிப்பை ரெண்டுலே நம்ம வாசிக்கிறோம். அப்ப இயேசுக்குள்ள என்ன இருந்துச்சு, தாழ்மை இருந்துச்சா அப்படின்னு கேட்டா, என்ன தாழ்மைக்கு அடையாளம், நீங்க சொல்றது உண்மைதானா அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, யோவான் 5:19 இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேற ஒன்றையும். ஓஹோ, அப்ப இயேசுக்குள்ள தாழ்மை என்ன சொல்றாருன்னா, இயேசுவும் பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் திரித்துவம். அப்ப பிதா குமாரன் பரிசுத்தாவி, இவங்க மூணு பேர் யாரு, திரித்துவம், ஒரே தேவன், திரித்துவமா செயல்படுறான். இப்ப பிதாவுக்கு சரிசமமானவர் தான் யாரு, ஆண்டவராகிய இயேசு. இயேசுக்கு சரிசமமானவர் தான் யாருன்னா, பரிசுத்தாவியானவர். இப்போ இயேசு என்ன சொல்றாருன்னா, என்னை விட பிதா யாருன்னா பெரியவர். என்னை விட பிதா யாரு, பெரியவர். முழு உலகமே பாவ மன்னிப்பு பெறுவதற்கு இயேசுதான் காரணம். இவ்வளவு காரணமா இருந்தாலும் என்னை விட பெரியவர் யாருன்னா பிதாதான். இப்ப இயேசு எப்படி நினைக்கிறாரு, பிதாவை தன்னை விட எப்படி நினைக்கிறாரு, உயர்ந்தவரா நினைக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, அந்த உயர்ந்தவரா நினைக்கிறதுக்கும் இயேசு தாழ்மையா இருக்கிறதுக்கு என்ன அடையாளம்னா, அவர் சொல்றாரு, பிதா என்ன செஞ்சாரோ என்ன செய்யறாரோ அதை என்ன செய்யறேன், நான் பார்த்துட்டு அதை மட்டும்தான் நான் செய்யறேன், வேற ஒன்றையும் நான் என்ன செய்யல, எப்படி செய்யல, தானாக செய்யவில்லை. என்ன செய்யல, இப்ப இயேசுவுக்கு முன்னாடி உங்களை என்னைய தாழ்த்துறதா இருந்தா, ஆண்டவர் சொல்லாத ஒண்ண நான் செஞ்சேன்னு சொன்னா என்ன அர்த்தம், இயேசுவை விட நான் பெரிய ஆளுன்னு அர்த்தம். இல்ல, இயேசுவை விட நான் சின்னாளு, அப்ப இயேசுவை விட நான் தாழ்மையா இருக்கிறேன்னு சொன்னா, இயேசு என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் அவன் என்ன செய்யணும், செய்யணும். இத சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு பாருங்க, யோவான் 8:24 26வது வசனம் வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, யோவான் 8:24-26 ஆகையால் என்று சொன்னேன், அவர்கள் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, சொல்லி இருக்கிறவர் தானே உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும். உன்னை குறித்து பேசறதுக்கு எனக்கு என்ன இல்லாம போல, வார்த்தை இல்லாம போல, உன்னை குறித்து நிறைய பேச முடியும், உன்னை குறித்து ஏராளமா பேச முடியும், ஏராளமா தண்டனை கொடுக்க என்னால முடியும், அவ்வளவு தப்பு பண்ணிருக்கிறேன், ஆனா நான் என்ன செய்யலன்னா, என்னை அனுப்பினவர்
அவர் அவர் என்ன பேசி நான் கேட்டனோ இப்ப என்ன சொல்றாரு இயேசு உங்கட்ட நிறைய வார்த்தைனால பேச தெரியாம நான் அமைதியா வாய முடியல எனக்கு பேச தெரியாமலோ இல்ல பேச முடியாமலோ இல்ல பேச நீ வார்த்தையில அவ்வளவு உத்தம புத்திர சிகாமணி இல்ல நீ ஆனா உன்ன குறித்து ஒண்ணுமே என்ன செய்யல பேசல ஏன் பேசலன்னா பிதாவானவர் பேசுறத என்ன பேச சொன்னாரோ அடுத்த வசனம் படிமா அடுத்த வசனம் ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி என்றும் நான் என்னுடைய சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே அப்ப ஏத்த என்ன சொல்றாரு அடுத்த வசனம் கூட படிச்சிரு இயேசு ஒரே வார்த்தை சொல்றாரு நான் பேசுறதா இருந்தா கூட அது யாரு எனக்கு சொல்லியிருக்கணும் பிதாவானவர் பேச குமாரன் கேட்ட அது என்ன செய்யறாரு அந்த அந்த 25 வசனம் படிமா உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் இப்போ ஜனங்களை குறித்து இயேசு நிறைய பேச முடியுமா பேச முடியுமா உங்களை குறித்து பேசுவதற்கு அநேக காரியங்கள் அநேக காரியங்கள் உண்டு அப்ப உங்களை பத்தி நான் நிறைய பேச முடியும் ஆனா பேசல ஏன் பேசலன்னா பிதாவானவர் எனக்கு பேச சொல்லல ஆமே ஏன் பேசல உன்னை பத்தி பிதாவானவர் பேசறதுக்கு இத பேசு என்ன செய்யல சொல்லல அதனால நான் என்ன சொன்ன பேசல புரித சொல்றது 26 வசனம் படி உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எப்படி எவ்வளவு இருக்குது நிறைய கதை கம்மியா இருக்கா கம்மியா இருக்க நிறைய இருக்கா அநேக நினைவு நிறைய இருக்குது உன்னை பத்தி நான் பேசணும்னா ஏராளமா பேச முடியும் ஆனா பேசாம வாய மூடி இருக்கிறேன் அப்படின்னு இயேசு சொல்ற நான் சொல்லல ஏன் அப்படின்னா உங்ககிட்ட பேசுன்னு சொல்லி ஏன் சொல்லல பிதாவானவர் எனக்கு சொல்லல 27 வசனம் படி பிதாவை குறித்து என்று ஆதலால் இயேசு அந்த ஜனங்களை நோக்கி நல்ல நல்ல வார்த்தை கவனிங்க நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு சொன்னபடியே அப்போ இயேசு பேசுறது கூட யார் சொல்லிதான் பேசுறாரு யாரும் சொல்லி பேசுறாரு அப்படின்னா இயேசுக்கு பேச தெரியாது இல்ல இயேசுவால பேச முடியாத இல்ல இல்ல முன்னடிக்கிறவன்னா உத்தரவ முகாமணி சிக்காமணி இல்ல அவனை குறித்து பேச ஏராளமா முடியும் இருக்குது ஆனா பேசல அவரு ஏன்னா என் பிதா எனக்கு என்ன செய்யல பேச சொல்லல இன்னைக்கு நம்ம பேசுற வார்த்தை எல்லா வார்த்தையுமே ஆண்டவர் சொன்ன வார்த்தை தானா நம்ம பேசுறோமே எல்லா வார்த்தைகளுமே ஆண்டவர் சொல்லிதான் பேசுறோமா எது தாழ்மை அவர் சாகர வரைக்கும் பிறந்த நாள்ல இருந்து சாகர வரைக்கும் ஏச என்ன செய்யல பிதா அவருக்கு என்ன சொன்னாரோ அதைதான் செஞ்சாரு பேசுறது முதல் கொண்டு அவ பிதா சொல்லாத ஒரு வார்த்தைய யார் பேசவே இல்லை ஏசு பேசவே இல்லைன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் பேசுறமே யார் சொல்லி பேசுறோம் யாரும் பேச சொல்லி கொடுக்கறது யாரு நீ பேசுற வார்த்தையை அவனுக்கு கட்டுக் கொடுக்கறது யாருப்பா ஏதோ சொன்னாரு
உதவி தான் கொடுக்கும். அந்த கிருபை எப்ப கிடைக்கும்?
நீ தாழ்மையா இருந்தா கிடைக்கும். தாழ்மை என்பது என்ன? என்ன விட மற்றவளை உயர்வா நினைத்து, என்ன விட மற்றவளை பெரிதாக நினைத்து, மற்றவளை மதித்து மற்றவங்களோடு செயல்பட மத்தியா, அதுக்கு பேர் தான் கிருப தாழ்மை. அந்த தாழ்மை வந்தா எனக்கு எல்லாம் கிடைச்சிடும். பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை நேரத்தில் ஆண்டவரே இந்த தாழ்மையை எனக்கு தந்து, அந்த தாழ்மையினால் வரக்கூடிய கிருபையை எனக்கு தந்து, இந்த கிருபையினால் வரக்கூடிய அனைத்து உதவிகளையும் நான் பெற்றுக்கொள்ள என்னை வழி நடத்துங்கப்பா என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் சமூகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நான் பெருமையா நினைச்சத மன்னிங்கப்பா. மற்றவங்களை என்ன விட குறைவா நினைச்சேன் அதை என்ன மன்னிங்கப்பா. இல்ல என்ன விட எல்லாருமே சிறந்தவர்கள் என்ற அந்த மற்றவர்களுக்கு உயர்ந்த மதிப்பு, உயர்ந்த எண்ணங்கள், உயர்ந்த சிந்தனை, உயர்ந்த பார்வை ஆண்டவரே எனக்கு கொடுத்து என்னை அப்படியே தாழ்மையாய் வழிநடத்துங்கப்பா என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். கிருபையுள்ள கரம் எங்க கூட இருக்கட்டும். ஆளுக செய்யுங்க, நடத்துங்க, நாமத்தை மட்டுங்க. கிருபையை தந்து, கிருபையினால் வரக்கூடிய உதவிகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். கத கிருப செய்வதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமே ஆமே ஆமே.